அண்மை செய்தி பார்க்கலாம். ரோடில் கிடந்த வெடிகுண்டால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பாராமுல்லா சாலையில் ரோடில் கிடந்த பையில் வெடிகுண்டு இருந்திருக்கிறது. பையில் இருப்பது வெடிகுண்டுதான் என்பதை வெடிகுண்டு நிபுணர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். யோகேஸ்வரன், தகவல்களை பகிரலாம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டிலுமே இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாகிஸ்தானுடன் எல்லை பகுதிகளை பிரித்துக் கொள்ளக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பாரமுல்லா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது வெடிகுண்டுகள் என்பது சாலை உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளிலிருந்து கண்டெடுக்கப்படும். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் காரணமாக அவர்கள் பல்வேறு சதித்திட்டங்களை தீர்த்துவதற்காக இது போன்ற ஐஇடி வெடிகுண்டுகளை எல்லாம் சாலைகளில் வீசுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதனை முறியடிப்பதற்காக இந்திய ராணுவம் தயார் நிலையில் எப்போதும் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் பாரமுல்லாவில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை சந்தேகத்திற்கிடமான ஒரு பை என்பது சிஆர்பிஎஃப் வீரர்களால் கண்டறியப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதனை ஆய்வு செய்ததன அதற்குள்ளாக ஐஇடி வெடிபொருள் இருப்பது என்பதை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். உடனடியாக ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து என்பது முழுவதுமாக நிறுத்தப்பட்டு பத்திரமாக அந்த வெடிபொருள் என்பது கொண்டு செல்லப்பட்டு அதற்கு அருகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மண்ணுக்கு உள்ளே புதைத்து வைக்கப்பட்டு அது செயலுக்க செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இந்திய ராணுவத்தின் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டுமே ஜம்மு காஷ்மீர்ல பல்வேறு பயங்கரவாத ஒடுப்பு நடவடிக்கைகளை இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தான் இது போன்ற சம்பவங்களும் அடிக்கடி நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில சந்தேகத்திற்கு இடமாக இந்த ஐஇடி வெடிபொருள் என்பது கண்டறியப்பட்ட நிலையில அதனை பாதுகாப்பாக ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையிலே மண்ணுக்குள் புதைத்ததனை செயலுக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினுடைய முயற்சி என்பது நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய வீடியோ காட்சிகளையும் இந்திய ராணுவத்தின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ரம்யா, யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.